ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்களுக்கு விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பிள்ளை பார்த்து ஒரு வேறு லெவலில் ட்ரெண்டிங்கான பாக்ஸ் சேட்டிங் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ண பார்க்குறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம்பா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து லென்த்தாக இருக்கும், பட் வந்து வீடியோஸ் ரொம்ப ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். அதில் இந்த வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ண லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ண நமக்கு வந்து மூணு அப்டேஸ் வந்து தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து Lightroom, இன்னொன்று வந்து இன்சர்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலைமோஷன். ஸோ இந்த மூணு ஆப்போட லிங்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. இன்சர்ட் அண்ட் Lightroom வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது, அங்கேயுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எப்படி நம்ம வந்து கலெக்ஷன் பண்ணி அது எப்படி எப்படி வந்து ஒன்றா வைக்கிறோம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து கூகுளில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ இன்சர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இன்டர்ஃபேஸ் எப்படி நான் வந்து சொல்கிறேன். இன்சர்ட் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தா வந்து கலெக்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கேலரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதப்புறம் ஸோ இப்போ நீங்கள் ஒன் பை ஒன்றா இமேஜ் ஆட் பண்ணிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணுமோ இந்த அத்தனை இமேஜுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம்பா. ஸோ உங்களுக்கு விருப்பம் தான். இந்த மாதிரி இமேஜெலாம் வந்து ஆட் பண்ணிங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிட்டு இதில் வந்து லேஅவுட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்து பாருங்கள் ஃப்ரேம் இருக்கும், உங்களுக்கு என்ன ஃப்ரேமு அதை நீங்கள் வந்து வச்சுருங்க, செட் பண்ணிங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த டிக்கெட்டை வந்து இது பண்ணிடுங்கப்பா, ஓகேவா? இப்போ இந்த டிக்கெட்டை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கீழே பாருங்கள் அந்த சைஸ் இருக்கும். ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு ரேடியோ இருக்கும், அந்த அந்த ஏரமாக கிளிக் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் சைஸ் கொடுத்து அந்த டிக்கெட்டை கொடுத்து சேவ் பண்ணிங்க. மேலே சேவ் கொடுத்தனா வந்து சேவ் ஆகிடும் இந்த இமேஜ், ஓகேவா? சேவ் ஆனதால் இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி இன்சர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு Lightroom அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இதோட லிங்கை நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பண்ணிக்கணும்பா. ஸோ வந்து ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி இருக்காது. ஃபஸ்ட் வந்து லாகின் கேட்கும், நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடி அப்படி இல்லைனா வந்து ஃபேஸ்புக் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வந்து உள்ளே வந்துட்டு கீழே ஒரு பார்த்தோம் ஒரு ப்ளஸ் ஹேண்ட் இருக்கும், அதை இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போக்கி நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் கொடுத்தனா இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். முடிவு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறனால எனக்கு வந்து ஆடை வந்து காமிக்கல. அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஆல் ஃபோட்டோஸில் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு டைம் தான் வந்து பண்ண முடியும். ஸோ ஆள் இதில் இருக்கும். இப்போ நான் அதை நான் அதை இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நான் வந்து முன்னாடி பண்ண வந்து ப்ராஜெக்ட் நண்பா, ஓகேவா? ஸோ அதனால தான் இப்படி வந்து இருக்குது. நான் வந்து இனாஃப் வந்து கொடுத்துக்கிறேன், அதை வேணால் நான் எடிட் கொடுத்துக்கிறேன். இதை நான் வந்து முன்னாடி எடிட் பண்ணதை நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் நண்பா, ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா, இதாக இருக்குது. ஒரு நியூ இமேஜ் ஆட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு வந்து புரியும். இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்சர்ட்டில் பண்ணியிருப்பேன். இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு லைட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க கலர்னு, அதில் போங்க. அதில் போய்ட்டு வந்து பாருங்கள் டிம்ப்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டிம்னு ஒன்று இருக்குது, அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8 வச்சுக்கோங்க. நான் சொன்ன வேலையை நீங்கள் கரெக்டாக வைங்க, ஏன்னா நான் அதை கரெக்டாக வச்சேன்னா ரொம்ப டைமிங் ஆனால் சொன்ன வேலை கரெக்டாக வைங்க. டிம்ப்டோட வேலையை வந்து ஒரு 8 வச்சுருங்க, ப்ளஸ் 8. கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட வேலை வந்து ஒரு 6 வச்சுக்கோங்க. சிக்ஸ் வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு 8 வச்சுருக்கேன். இந்த ஒரு 6 வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைப்ரன்ஸ் வந்து ஒரு 20 வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகேவா? ஸோ வச்சுட்டு இப்போ வந்து மேலே பார்த்தா அந்த மிக்ஸின் ஒரு கலரை கண்டுபிடிக்கிற ரவுண்டாக வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து அந்த செகண்டாக இருக்கிற ஆரஞ்சு கலர் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் வந்து 0 இருக்கட்டும், ஹோக்கில் வேல்யூ. அடுத்து வந்து சேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு -1.5 வச்சுருங்க. நான் வந்து 1.8 வச்சுருக்கேன், இந்த -1.5 வச்சுருங்க. கீழே பாருங்கள் லேமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு +27 வச்சுருங்க. கரெக்டாக வச்சுருங்க, அது ஒரு 25 வச்சுருங்க, இந்த ஒரு 27 வச்சுருங்க. ஸோ அடுத்து வந்து அந்த எல்லோ கலர் இருக்குது பாருங்கள் மேலே, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஃபோட வேலி பார்த்தீங்கன்னா -100 வச்சுருங்க, ஃபுல்லாக -100. அடுத்து வந்து சேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக -100 ஆகி விட்ருங்க. அடுத்து வந்து லேமினேஷன் அவட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு +10 வச்சுங்க, ஓகேவா? நம்ம +11 வச்சுருங்க, இந்த ஒரு +10 வச்சுருங்க. அடுத்து வந்து க்ரீன் கலர் வந்து கிளிக் பண்ணுங்கள் நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இது வந்து ஃபஸ்ட்டில் பாருங்கள் 0 இருக்கட்டும், ஹாக் வந்து. அடுத்து வந்து சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா -100 வச்சுருங்க, ஃபுல்லாக -100 வச்சுருங்க. அடுத்து வந்து லேமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு +6 வச்சுருங்க. நான் வந்து 9 வச்சுருங்க, இந்த ஒரு +6 வைங்க. ஸோ அதை நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டு மேலே பாருங்கள் டன் இருக்கும், டன் கொடுத்தீங்கன்னா வந்து டன் கொடுத்துட்டு மேலே பாருங்கள் சேர் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து சேவ் டு டிவைஸ் கொடுத்தீங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து உங்கள் ஃபோன் வந்து சேவ் ஆகிக்கும். இப்போ இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைட் ரூமோட வந்து எடிட்டிங் வந்து அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அலைமோஷன் ஓப்பன் பண்ணிங்க.
ஓகேவா? இது நான் வந்து முடி பண்ண ப்ராஜெக்ட் நம்பா, அதை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஆன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிட்டு ரேஷியோ 4:5 கொடுத்துட்டு ரிசல்யூஷன் வந்து 1080p, பிரேம் ரேட் வந்து 30fps, பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்துட்டு க்ரீப் அஜின் கொடுத்துருங்க நண்பா. ஸோ அதை கொடுத்துட்டு கீழே ப்ளஸ் ஆன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து எடிட் பண்ண பாருங்கள் அந்த லைட் ரூமில். ஸோ அந்த இமேஜை நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க, அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு மேலே மூணு டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ் ஏரியா கொடுத்துருங்க, ஸ்கில் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ அகைன் மூணு ட்ரான்ஸ்லைம் போட்டு ஸ்கெலஸ் போட்டு லைட்டை மட்டும் கொஞ்சம் மட்டும் அலைமெண்ட் பண்ணுங்கள், ஸோ கரெக்டாக இருக்கும், ஃபிட் ஆகிடும் ஸ்கிரீனில். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு முள்ளே கிளிக் பண்ணிட்டு பால் எடுத்து விட்டுருங்க, இமேஜ் ஃபுல்லாக அந்த ட்ராக்காக இருக்கும். எத்தனை சொல்லி வீடியோ மேக் பண்ண போய் அவ்வளோ வச்சு இமேஜ் கட் பண்ணிட்டு இமேஜ் லாஸ்ட் கொடுத்தா வந்து கட்டாடும். அடுத்து ஆடியோ ஆட் பண்ண போகிறேன், பிரச்சனை கிளிக் பண்ணிட்டு ஆடியோ ஆட் பண்ணிங்க, பிரச்சனை கூட சாங் வந்து கட்டாடும். நான் வாலிமை நான் ஃபுல்லாக மூட் பண்ணிக்கிறேன்பா, ஸோ ப்ளே பண்ணி காமிக்க முடியாது ஆடியோஸோட. ஸோ காப்பிரைட்டி வரும் எனக்கு அதுக்காக தான். இப்போ அந்த ஆடியோஸை மூவ் பண்ணி அந்த இமேஜுக்கும் கீழே கொண்டாந்து வச்சுருங்க. இப்போ அந்த ஆடியோஸ் நான் கட் பண்ண வச்சுக்கிறேன், தேவையான அளவு லாஸ்ட் கொடுத்தா கட்டாடும். இப்போ நம்ம வந்து பார்த்தா டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம், பிரச்சனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டைப் பண்ணுற கஸ்டமர் இருக்கு, நீங்கள் கூகுள் போய்ட்டு அந்த லைஸை காப்பி பண்ணி இல்லைன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து கொஞ்சம் கேல்குலேட்டர் வைங்க இந்த ஃபாண்டுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறது அது உங்களோட விருப்பம், நான் சொன்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அப்படியில் பார்த்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு எடுத்து கொஞ்சம் கேல்குலேட்டரில் வைங்க. ஓகேவா? இப்போக்கி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் லெட்டரை கேல்குலேட்டரில் வச்சுருங்க. ஓகேவா? டைப் பண்ணிட்டு ஃபாண்ட் நான் அந்த ஃபாண்ட் வச்சுக்கிட்டு டெக்ஸ்டோட சைஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் அவ்வளோ கொடுத்துருங்கன்பா. டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கொடுங்க, நல்லாயிருக்கும். டிக்கெட் எனக்கு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் இதில் மூணு ட்ரான்ஸ்லர் மட்டும் அதை மூவ் பண்ணி சென்டராக வச்சுருங்க. டெக்ஸ்ட்டை வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு வார்டரில் போயிட்டு சைலண்ட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, சைன் பாஸை கிளிக் பண்ணிட்டு சடா ஆஃபில் இருக்கும் ஆன் பண்ணிட்டு அந்த கலர் பாக்ஸ் வந்து பிளாக் கொடுத்துருங்க. சைஸ் வந்து ஒரு 1:5 வச்சுருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ம வச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டில் இந்த இடத்த முடியும் பாருங்கள், இந்த இடத்த முடியுதுன்னா 1:12 முடியுது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி லைட்டாக எழுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ அடுத்து வந்து அந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ண போகிறோம், அந்த பாக்ஸ் அந்த இமேஜோட அந்த பிஎன்ஜி இமேஜ் ப்ளஸ் ஆன கிளிக் பண்ணிட்டு நான் அதை இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இருக்குது. ஸோ ஆட் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபில் போய்ட்டு அதை மூவ் பண்ணி சென்டராக கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த ஸ்கேலஸ்ல போய்ட்டு சைஸ் கொஞ்சம் சின்னமாக்குங்க, ரொம்ப பெருசாக ஒரு அளவு சின்னமாக்கிட்டு டெக்ஸ்டில் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுருங்க. ஓகே? வச்சுட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் முடிகிற மாதிரி கட் பண்ணிக்கோம்ல, அதே மாதிரி இந்த ஃப்ரேம் வந்து கட் பண்ணிடுங்க. லாஸ்ட் கொடுத்தா வந்து இந்த மாதிரி வந்து கட்டாக எடுக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இதை நம்ம வந்து குரூப் பண்ண போகிறோம்பா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து எஃபெக்ட் வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து எஃபெக்ட் வந்து காய் பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு இப்போ நான் அது காய் பண்ணி அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் இப்படி தான் இருக்கும். இப்போ அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு முன்னாட்டை கிளிக் பண்ணி காப்பி ஒன்று கொடுத்துருங்க. ஸோ அந்த ரெண்டு எஃபெக்ட்டும் காப்பி ஆகிடும். இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு இப்போ பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஸோ முன்னாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த எஃபெக்டை பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணால் ரெண்டுமே நம்ம வந்து குரூப் பண்ண போகிறோம்பா. ஸோ அந்த கண்ணு மாண்டில் அந்த இடத்துல உங்களுக்கு கையை வச்சு லாம்பஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து ஒரு டிக்கெட் கேன் விழுந்துடும், விழுந்ததுக்கு அப்புறம் மேலே மூணு. ஓகே நம்ம ஸோ அந்த மாதிரி வந்து டிக்கெட் கேன் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு மேலே பாருங்கள் மூணு பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து அந்த ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள், குரூப் ஆகிடும். ஓகேவா? குரூப் ஆனதப்புறம் இப்போ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபர்ல போய்ட்டு ரொட்டேஷனை கிளிக் பண்ணிட்டு மூணு கீ பேர் மென்ட் பண்ணுங்கள். குரூப்போட ஸ்டார்ட்டில் ஒன்று, குரூப்போட சென்டரில் ஒன்று, குரூப்போட லாஸ்ட்டில் ஒன்று. இப்போ வந்து ஃபஸ்ட் கீ பேர் போயிருங்க. பெயிண்டோட வேல்யூ வந்து ஒரு +25 வச்சுருங்க. அடுத்து செகண்ட் கீபேர் வந்து அப்படியே இருக்கட்டும் 0. அடுத்து வந்து மூணாவது கீபேர் பார்த்தீங்கன்னா -25 வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு இப்போ வந்து கிராப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கீப்பர் வந்து செகண்ட் கீப்பர் சென்டர் வச்சுட்டு இப்போ அந்த கிராப் பாஸை கிளிக் பண்ணிட்டு நான் வைக்கிற மாதிரி இந்த பாலை வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி க்ரவ் கொடுத்துருங்க, காப்பி ஆடும். அடுத்த கீப்பர் இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் லாஸ்ட்டுக்கும் சென்டர் வச்சுட்டு மூணு டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த ஏறமாதிரி கிளிக் பண்ணி அந்த பால் வந்து இந்த ஆப்போசிட்டாக வந்துக்கும். இப்போ அதே மாதிரி இந்த ஸ்கேலஸில் கிளிக் பண்ணிட்டு மூணு கீப்பர் ஆட் பண்ணிக்க முடியாமல் ஆட் பண்ண மாதிரியே மூணு கீப்பர் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் கீப்பர் வழி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ணாதான் ஜூம் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரீனில் வர மாதிரி இந்த அளவு, அது மேலே வந்து டச் பண்ணுற மாதிரி வச்சுங்க இந்த அளவுக்கு. ஸோ வச்சுட்டு செகண்ட் இப்போ அப்படியே கூட இல்லாத்து லாஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சின்னமாக்கிருங்க, அதை டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க ஃபுல்லாக சின்னமாக ஆக்கிவிட்டுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதேமே நான் வந்து முடியாமல் வந்து காப்பி பண்ணி வச்சுருப்போம். இப்போ இந்த கிராப்பில் போய்ட்டு முண்டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க, பேஸ்ட் ஆடும். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு முண்டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க, பேஸ்ட் ஆடும். பேஸ்ட் ஆனப்போ அந்த ஏறாமல் கிளிக் பண்ணுங்கள், ஆப்போசிட்டாக வந்துக்கும். ஸோ அவ்வளோதான் நம்ம இப்போ அடுத்து வந்து பெரிய பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து டெக்ஸ்ட் அனிமேஸ் எப்படி கொண்டு வரது அப்படின்னா, இந்த குரூப் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாக்ஸ் போட்டு ப்ளஸ் போட கிளிக் பண்ணிட்டு டூ பிளேயர் கொடுத்துருங்க, ரெண்டு வந்துடும். இப்போ இந்த செகண்ட் அளவுக்கு லாங் ப்ளஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சுருங்க. ஸோ ஜஸ்ட் வச்சுட்டு இப்போ இந்த குரூப் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்ட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த லைனை வந்து கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருது அது இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லோட் வந்து கேபிட்டல் வச்சுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லா டெக்ஸ்ட் பண்ணி
எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிங்க ஓகேவா, ஓகேவா இந்த மாதிரி எல்லா டைஸும் எடிட் பண்ணி வச்சுருங்க நண்பா ஓகேவா. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு டெம்ப்ளேட் பண்ண போகிறோம். ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் டெம்ப்ளேட் அட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டெம்ப்ளேட் வந்து அட் பண்ணிட்டு மேலே முட்டாட்டை கிளிக் பண்ணிட்டு பில் காம்போஸ் சரியாக கொடுத்துருங்க. டெம்ப்ளேட் வந்து ஸ்கில் கரெக்டாக ஃபிட் ஆடாக இந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங்கில் போயிட்டு லைட்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளாக் வந்து ரூம் ஆடு நண்பா. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிச்சிடலாம் பாருங்கள். பில்லை பார்த்த மாதிரியே அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ வந்து கிடைச்சிருக்கு. எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மேலே யாரா மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே எப்ஸ் எக்ஸ்ப்ளோர் கொடுத்தா வீடியோ வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் தான் உங்களோட அடுத்த சந்திக்கிறேன். பாய் பாய்.